ஸோ இன்னைக்கு 3 மணி வரைக்கு வந்திருக்கிற சதவீதம் ஓட்டர் டர்ன் அவுட் சதவீதம் 51.41%, 51.41%, ஹையஸ்ட் இருக்க நமக்கு தர்மபுரி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி 57.86%, அடுத்த நாமக்கல் 57.67%, அடுத்த கள்ளக்குறிச்சி 57.34%. நம்ம இதுவரைக்கு சென்னை சென்ட்ரலில் நம்ம மாநிலத்தில் மினிமம் வந்திருக்கு 41.47%, சென்னை சவுத் 42.10%, சென்னை நார்த் 44.84%, ஸ்ரீபெரும்புதூர் 45.96%, மதுரை 47.38%, வில்வான்கோடு 45.43%. ஸோ இது முழு விவரம் நான் கொடுத்தேன். இன்னும் அதில் எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டர் எப்படின்னாக்க நம்ம சக்ஷம் ஆப்லே அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் 1950 நம்பரில் நம்ம கால் பண்ணி சொல்லலாம். அதர்வைஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஃபீஸில் ஒரு DDAW ஒரு ஆஃபீஸர், அவங்க தான் நோடல் ஆஃபீஸர், அவங்ககிட்ட ஃபோன் பண்ணால் நம்ம அசெம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி வைஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனாலே அவங்க வீட்டிலேருந்து போயிட்டு எடுத்துருவாங்க. இந்த நேரத்தில் நமக்கு என்ன ஒரு நியாயம் வச்சுனோனாக்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் நமக்கு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ இது நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ DDAWO அவங்ககிட்ட கூட நேரில் நம்ம கண்டாக்ட். சென்னையில் ஒரு சில பகுதியில் வந்து இயந்திர கோளாறு பல பிரச்சனைகள் இருக்கிற இல்லை, பல்வேறு இடத்துல இல்லை, 1-2 இடத்துல இருக்கலாம். ஸோ அதுவும் நம்ம உடனடியாக அதுக்கு அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆன்லைனில் பூத் ஸ்லிப்பில் நேம் இருக்கிறவங்க அந்த கரெக்டாக அந்த பார்ட்டு இந்த இடம் இந்த ஸ்கூல் இந்த பூத் இருக்கவங்க உள்ளே போய் பார்த்தா நேம் இல்லை, உங்கள் நேம் இல்லை அப்படின்னு போங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த இடத்துல எல்லாத்துலையும் இந்த மாதிரி இது நம்ம வாக்காளர் பட்டியலில் இருந்தால் மட்டும் நம்ம ஓட் போட முடியும். அதனால் நம்ம தொடர்ந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து அது சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் டைம்லேருந்து நம்ம பேர் எல்லாம் இருக்கிறதா நீக்கப்பட்டுறதா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ கடைசியில் பார்க்கும்போது ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட்ல நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பேர் வேறு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நிற்கிறதுக்கும் வேறு ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. 20ஆம் தேதி மார்ச் 20 வரைக்கும் நம்ம கடைசியாக ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம வாங்கியிருந்தோம். சாரி, இல்லை அது நம்ம செக் பண்ணுவோம். அது கொஞ்சம் நம்மக்கிட்டே எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா அது இண்டிவிஜுவல் பேசிஸில் கூட நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு எதுக்கு நடக்குது ஒன்று நம்ம பார்ப்போம். கம்பேரிட்டிவ்லி கடந்த எலெக்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ரேஞ்சு வந்து 3 o'clock ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 50% வராமல் இருக்குது. இப்படியே போச்சுன்னா ரேஞ்சு வந்து 75 வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இதுவரைக்கும் ஓவரால் 51.41 சொன்னேன். இல்லை, கம்பேரிட்டிவ் 2019 எலெக்ஷன் பண்ணும்போது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ இல்லை, இது இப்போ நீங்கள் இது இந்த ஃபிகர் பார்த்தா 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயிலும் ரொம்ப ஜாஸ்தி இருக்க சொல்லி நிறைய நம்ம எல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இனிமேலே கொஞ்சம் வெயில் அதிகம் கொஞ்சம் குறையும். அதனால வாக்காளர் இன்னும் நம்ம நிறைய பேர் வருவாங்க, அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்ம கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒருவேளை 3 மணிக்கு மேலே கொஞ்சம் நல்லா இது வந்துடும், பார்த்துலாம். ஓகே, தேங்க் யூ. அடுத்து 5 மணிக்கு நம்ம வாங்குவோம். 5 மணி வாங்கினா ஒரு 5:30 நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து இல்லை, ஃபைனல் ஆக்சுவலாக டைம் ஆகும். ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், லாஸ்ட் ஓட்டர் நம்ம இருக்கிற வரைக்கும் 6 மணிக்கு உள்ளே வந்தால் அது கொடுப்போம். ஸோ ஒரு 6:30 ஒரு அந்த மாதிரி ரேஞ்சிலே ஒரு நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கடைசி ஃபிகர் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த ப்ரிசைடிங் நாளைக்கு மார்னிங் தான் மோஸ்ட் ஆகும். இன்னைக்கு எல்லாமே எங்கெங்கே முடியுது நம்ம வாக்கு முடிய முடிய அப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டு பூத்தில் வைக்கக்கூடாது. முடித்த உடனே நம்ம எடுத்துகிட்டு கவுண்டிங் இதுக்கு எடுத்துகிட்டு போவோம். தேங்க்யூ.